ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها، ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها، ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم، ما علمت منهم وما لم أعلم، في كل وقت وحين. الحمد لله الذي تواضأ كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خلق كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزى الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت، أعيد بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுல் முபாரக் சங்கையான பிறை மூன்றினுடைய தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹுடைய அருள் சூழ்ந்த அவனது இல்லத்தில் நம்மையெல்லாம் கொண்டு வந்து நிறை செலுத்திய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். அல்ஹம்துலில்லாஹ். இதுபோன்று அல்லாஹ் ரமலானினுடைய ஏனைய நாட்களையும் அந்த இரவு வணக்கமான தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹ் நம் அனைவர்களையும் பரிபூர்ணமான முறையில் தொழக்கூடிய நன் நசீபையும் நல்வாய்ப்பையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். பகல் பொழுதில் நோற்கிற நோன்பிலும் அல்லாஹ் நமக்கு சகல விதமான பரக்கத்துகளையும் நசீபாக்கி தருவானாக. ரமலானில் நல்லோர்களுக்கு பொழிகிற எல்லா அருள்களையும் பெறுகிற நிர்பாக்கியவாளர்களாக அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று சூரா ஆல இம்ரான் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இறைமறை குர்ஆனில் சூரத்து ஆல இம்ரான், சூரா பக்கரா இவைகள் எல்லாம் ஒரு தனி சிறப்பிற்குரியது. நாளை மறுமையில் கரம் பிடித்து சொர்க்கத்தில் சேர்க்கிற அருகதை பெற்ற சூராக்களாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட சூராக்கள் இவைகள் என்பதையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் இதை நமது இல்லம் தோறும் ஓதக்கூடிய நல் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டில் டெய்லி ஹிஸ்புகள் வைக்கணும். அப்படி வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து ஓதுற மாதிரி ஒரு சூழல்களை உருவாக்கி வச்சிட்டோம்னா அந்த இல்லத்தில் ஷைத்தானிய சேட்டைகளும் இல்லாமல் போய்விடும். நமக்கு நாளை மறுமையில் ஒதுங்கும் இடமாக சொர்க்கமும் அமைந்துவிடும். அல்லாஹ் அதை நசீபாக்கி தருவானாக. இன்று நாம் அந்த சூரா ஆல இம்ரான்ல கடைசியாக ஓதிய அந்த ஆயத்தை நமது பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, அல்லாஹ் அழைக்கிறான், இஸ்பிரு, நீங்க பொறுமையா இருங்க, வசாபிரு, சகிப்பு தன்மையோட இருங்க, வராபிது, நீங்க உங்களுக்குள்ள பலப்படுத்திக்கங்க, வத்தகுல்லாஹ், அல்லாஹுவ நீங்க தக்குவா செய்யுங்க, லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றி பெறுவீங்க. அல்லாஹ் அழகா நமக்கு ஒரு உபதேசத்தை செய்யறான். மூமின்களுக்கு அல்லாஹ் அழகான ஒரு உபதேசத்தை தாரான். இந்த உபதேசம் பிரகாரம் நாம நடந்துட்டோம்னு வச்சோம்னா ஒரு நாள் நாம வெளியில எந்த விதமான அசிங்கத்துக்கும் ஆளாக மாட்டோம். நம்ம சமுதாயம் யாருக்கு முன்னாலையும் இழிவையும் சந்திக்காது. இன்னைக்கு ஓதன வார்த்தை இறைமறை வசனத்துல இன்னும் ஒரு வார்த்தை வரும், ஒலா தஹினு, நீங்க கலக்கம் அடையாதையோ, ஒலா தஹசனு, நீங்க கவலையே படாதீங்க. அல்லாஹ் நம்மள பார்த்து சொல்றான், லா தஹினு, நீங்க கலக்கமே அடையாதீங்க, ஒலா தஹசனு, நீங்க கவலையே படாதீங்க. ஏன் தெரியுமா?
وأنتم الأعلون நீங்க தான் பெரியார் நீங்க தான் உயர்ந்தவங்க நீங்க தான் மகத்தான இடத்துல இருக்கறியோ நீங்க தான் ரொம்ப உயர்வா இருக்கறியோ நல்லா சொல்றான் அஇலாங்கறான் وأنتم الأعلون நீங்க தான் ரொம்ப உயர்வா இருக்கறியோ ஆனா ஒரே ஒரு ஷரத்தை மட்டும் அல்லாஹ் போடுறான் இந்த தகுதி உங்ககிட்ட இருந்துச்சுனா நாம பாப்போம் நிறைய opportunities வரும் நமக்கு அந்த மாதிரி இத்தனை லட்சங்களில் உங்களுக்கு salary அப்படின்லாம் வரும் பார்த்த உடனே ஆசையா தான் இருக்கு எல்லாத்துக்கும் வேலை இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் எல்லாம் குறைந்த சம்பளத்துல இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆசை இருக்க தானே செய்யும் இத்தனை லட்சம் சம்பாதிக்க வேண்டுமா அப்படின்னு முதல்ல மேல போட்ட உடனே எல்லாத்துக்கும் ஒரு பார்வங்க போகும் அடடா இவ்வளவு லட்சம் கிடைக்குதா இன்ன இன்ன தகுதிகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க இந்த சேலரி பெற முடியும்னு கீழே குவாலிபிகேஷன்ஸ் வரிசையா எடுக்குவாங்க இல்லையா அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க இந்த லட்சங்களை சம்பாதிக்க முடியும்னு இருக்கா இல்லையா அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு அழகான விளம்பரத்தை கொடுக்கறான் நீங்க கலக்கமடையாதியோ நீங்க கவலைப்படாதியோ நீங்க தான் உயர்ந்தவங்க சொல்லிட்டு இந்த தகுதி உங்ககிட்ட இருக்கான்னு மட்டும் பாருங்க இல்ல நீங்க அதை ஏற்படுத்திக்கோங்க அல்லாஹ் சொல்றான் இன் குன்தும் மூமினீன் நீங்க மூமினாக இருந்தால் அப்படிங்கிறான் நீங்க மாத்திரம் நீங்க மோமினா இருக்க முயற்சி செய்யுங்க உங்களை கலக்கமடைய விடாம நான் பாத்துக்கிறேன் உங்களை கலக்கமடையாம நான் பாத்துக்கிறேன் உங்களை கவலை வராம நான் பாத்துக்கிறேன் உங்களை உயர்வுலையே நான் வச்சிருப்பேன் நம்மளை கொண்டு எங்கேயோ தெரியல பாக்குறோம் நீங்க எல்லாம் பூமியின் மேல்பரப்பில் வாழ்வதற்கு தகுதி இல்ல அனைவர்களையும் அழித்து நாங்க பூமிக்கு கீழே தள்ள போறோம்னு எவ்வளவு பெரிய கொம்ப முயற்சி பண்ணாலும் நாம ஈமான்தாரிகளாக சரியாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டா நம்மள உயர்வா வைக்கிறதுக்கு எங்க எங்க நாம இருக்கணும் அங்கங்க கொண்டு அல்லாஹ் உட்கார வைப்போம் இருக்கு இல்லையா அப்ப இன்னைக்கு அல்லாஹ் சொல்றான் அழகான உபதேசம் யாயுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே இஸ்பிரு பொறுமையா இருங்கோங்கிறான் நம்ம கிட்ட இல்லாத அல்லது அருகி போன காணா போன குணத்துல இது உள்ளது இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த பொறுமை இல்லாததுதான் காரணமா போச்சு அதே மாதிரி சாபிரு உங்களுக்கு இடையில சகிப்பு தன்மையா நடந்துக்கங்கன்னு சொல்றான் இப்ப இதுவும் நம்ம கிட்ட ரொம்ப ரேரா போச்சு ஏற்படுற எல்லா பிரச்சனைகள் குடும்ப விவகாரமா இருந்தாலும் சரி அல்லது வெளி விவகாரமா இருந்தாலும் சரி இந்த தலாக்கு ஃபஸ்ஹு அது இது எல்லாம் போறதுக்கு காரணமே என்னன்னா இந்த ரெண்டு குணம் விடுபட்டு போனதுனாலதான் பொறுமை இல்லை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இடையில பொறுமையே இல்லை சரி அவங்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை இருக்கா சகித்து போகணுங்கிற எண்ணம் இருக்கா அதுவும் இல்லை அப்புறம் எப்படி சீராகும் அந்த குடும்பம் எப்படி நல்லா வரும் சமுதாயத்துல ஒரு மகல்லால ஒரு சகிப்புத்தன்மை பொறுமை இருக்கா இல்ல அந்த பொறுமையெல்லாம் ரொம்ப இதா போச்சு அன்னைக்கு சஹாபிகள்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் தொழைய முடிச்சிட்டோம்னா அவ பாட்டுல ராகத்தா உட்காந்துட்டு போவா இன்னைக்கு ரெண்டாவது சலாமே நம்ம வெளியில தானே கொடுக்கறோம் பள்ளி முதற்கொண்டு இல்லம் முதற்கொண்டு எங்கேயுமே நம்ம கிட்ட பொறுமை இல்லை எல்லாம் அவசரம் அவசர உலகம் என்னப்பா நேர்தானப்பா இந்த போன் நல்லா தானே வச்சிருந்த திடீர்னு என்ன போனை மாத்திட்ட இல்ல அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு கொஞ்சம் ஸ்பீடா சரி ஸ்பீடா மாத்தி என்ன செய்ய போற ஒண்ணும் இல்ல இருந்தாலும் அந்த இது நாம பொறுமை இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வீடுகளுக்குள்ள அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான் நீங்க பொறுமையா இருங்கோ அதை வச்சுக்கோங்கோ நீங்க சகித்து கொள்ளுங்கோ அதை நீங்க உங்க குணமா வச்சுக்கோங்கோ அதே மாதிரி இந்த ரெண்டும் இருந்தாலே நம்ம சமுதாயம் பலப்பட்டோம் அல்லாஹ் சொல்றான் நீங்க உங்களுக்குள்ள பலப்படுத்திக்கங்க இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் நீங்க வந்து உங்களுக்கு இடையில ஒற்றுமையா இல்லைன்னு வைங்களேன் சொல்லுவான் நீங்க ரொம்ப பலகீனம் ஆயிடுவியோ உங்க காத்து போயிடும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதனால நீங்க என்ன செய்யுங்க பொறுமை செய்யுங்கன்னு சொல்லுவான் ஒஸ்பிரு அப்படின்னு சொல்லுவான் அப்ப பொறுமை இழக்கிற பொழுது நம்ம தனித்தன்மையை இழந்துடுவோம் குடும்பத்துல உள்ள ஒற்றுமையை இழந்துருவோம் அழகான இல்லற வாழ்வை இழந்துருவோம் சமுதாயத்துல மரியாதை இழந்துருவோம் சமூகத்துல நமக்கான சிதைவுகளை நாம எல்லாம் உருவாக்கி நம்ம பலகீனம் அடைஞ்சிருவோம் இந்த பொறுமை என்கின்ற ஒன்று மாத்திரம் இல்லைன்னா எல்லாம் போச்சு வார்த்தைகளை சட்டுன்னு விட்டுடுறது கொஞ்சம் என்னன்னு கேட்போமே நமது நம்ம பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் பொறுமையாக கேட்பதற்கு இன்னைக்கு நேரம் இருக்கா அவன் சொல்ல வர்ற விஷயத்தை உள்வாங்குற அளவுக்கு நேரம் இருக்கா சும்மா பேசிட்டு இருக்காது அமைதியா இரு போ அதை வச்சுக்க அப்படின்னு சொல்றான் மருத்துவர்கிட்ட போய் அழக்கூடிய சூழலுக்கு பெற்றோர்கள் தள்ளப்படுறாங்க காரணம் என்ன பொறுமை இல்லை
சின்ன பிள்ளைகள் அது பண்ணுகிற அந்த சின்ன சில்மிஷங்கள், சின்ன சின்ன சேட்டைகள், அதை பொறுத்து கொள்கிற ஒரு பொறுமை தாய் தகப்பட்ட கூட இல்லாம போச்சு. இதுல என்ன செய்யறது? அதனாலயே அந்த டென்ஷன் வேணாங்கிறதுக்காக வேண்டி அவங்ககிட்ட நம்ம என்ன செஞ்சிடறோம், ஸ்மார்ட் போனை கையில கொடுத்துறோமே. இத கொடுத்தோம்னா அமைதியா இருப்பாங்க, எங்கேயும் அசைய மாட்டான். சரி, அவன் கண்ணு அந்த சிறு பிராயத்துல பார்த்த பார்வை. இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை மருத்துவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, உங்க பிள்ளைகளிடத்துல சின்னதுல கொடுத்ததுனால ஏற்பட்ட பாதிப்பு அதை சரிபடுத்த முடியாத அளவுக்கு அவன் பார்வை இழந்தவனாக மாறுகிறானே. இதனால தாய் தகப்பட்ட அந்த பிள்ளைகிட்ட நேரம் ஒதுக்குறதுக்கு பொறுமை இல்லை. ஒரு வாலிபன், கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பிள்ளை வந்து கடைசி நிலைமையில என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, தற்கொலைக்கு நெருங்குகிற பொழுதுதான் விளங்குது. தாய் தகப்பு இருக்க, ஏன்பா தற்கொலை அளவுக்கு போனேன்னு சொல்லி அந்த பெண் பிள்ளையிடம் கேட்டால் அது சொன்ன ஒற்றை வார்த்தை, எங்க வீட்டுல எனக்கு யாரும் பேசுறதுக்கு நேரம் தர்றதே இல்லை, யாருமே என்கிட்ட பேசுறது இல்லை, என் தாய் தகப்பர் என்கிட்ட சரியா பேசுறது இல்லை. நான் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து மாட்டினான், அவன் கயவனா போயிட்டான். அவன் என்ன தகாத முறையில் எல்லாம் பயன்படுத்திட்டான், மிக மோசமான நிலைக்கு போய் மீண்டும் மீண்டும் ஒரு தகாத சூழலுக்கு என்னை தள்ளுகிற பொழுது அவனுடைய நோக்கம் வேறு விதம் என்பதை கடைசியில் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்னை மாய்த்துக் கொள்ள முனைகிற பொழுதுதான் என்ன செய்யுது தெரியுது. அது சொன்ன வார்த்தை என்னன்னா இந்த வார்த்தை தான், என் தாய் தகப்பர் என்கிட்ட நேரம் ஒதுக்கிறது இல்ல, என்கிட்ட பேசுறதே இல்ல, வீட்டுக்கு வந்தா பொறுமை இல்ல. ஏன் ஒரு நேரம் கொடுத்தா என்ன, எதுக்கு நாம வாழ்றோம், எதுக்கு நாம சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறதுல கூட ஃபாஸ்ட் ஃபுட், பொறுமை இல்ல. அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு, பொறுமை இல்லாத எந்த ஒன்றும் நமக்கு சரியே வராது, அது ஆரோக்கியமே கிடையாது, எல்லாம் ஆபத்து தான். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு யாராச்சும் சரியா நல்ல ஆரோக்கியமான உணவுன்னு யாராவது சொல்ல முடியுமா? படபடன்னு சாப்பிடுறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் ரெண்டு மூணு வேலையை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன்னு ஒருத்தர் சொல்றார், நான் ஒரே சாப்பிடும் போது கூட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன்ட்டு. அப்படின்னா நீங்க சாப்பிடாமலே இருக்கலாம். ஏன் சாப்பிடும் போது மருத்துவம் சொல்றான், சாப்பாட்டை மட்டும் நினை, மனைவி கிட்ட பேசுறியா மனைவியை மட்டும் நினை, பிள்ளைகிட்ட பேசுறியா பிள்ளைய மட்டும் நினை, எந்த வேலையை செய்யறியோ அதுல ஒன்று செயல்படு, அது ஒன்று ஒரு வேலையாக இருந்தால் போதும். அதனாலதான் அன்னைக்கு ஒருத்தர் சொல்றார், தொழுகையில நின்றா எனக்கு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது, சிந்தனைகள் எல்லாம் வேற எங்கேயோ போகுது, அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு வழியே இல்லையா? இருக்கிறது. நீங்க இந்த தொழுகையில் மாத்திரம் கவன செலுத்தணும்னு நினைக்காதையோ, எல்லா வேலைகளிலேயும் அந்த அந்த வேலையை மாத்திரம் செய்து பழகுங்கள். சாப்பிடுறியா சாப்பாடை மட்டும்தான் நினை, சாப்பிடும் போது போன பார்த்துட்டு இருக்காது, சாப்பிடும் போது வேற ஏதாவது இருக்கு அதை மட்டும் வச்சுக்க. வீட்டுக்கு போய் பேசுறியா, பேசிக்கிட்டு ஒருத்தன் செட் பண்ணிக்கிட்டே மனைவிட்ட பேசுறாராம், இது என்ன பேச்சு, இவர் வேலை பார்த்துக்கிட்டே பேசணுமா? இல்ல, அது நீ அதெல்லாம் அப்படி பழகினதுனால தொழுகையிலையும் அல்லாஹ் மாத்திரம் நினைக்க முடியல, அங்க வேற எல்லா சிந்தனையும் ஓடுது. அப்ப பொறுமை என்பது மிக முக்கியமான குணம். அல்லாஹ் சொல்கிறான், இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். அப்படின்னா பொறுமை இறை உதவியை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இஸ்தஈனு, அல்லாஹ் கிட்ட நீங்க உதவி தேடுங்கோ, உதவி தேடுங்கோன்னு அல்லாஹ் சொல்லிட்டு எதை கொண்டுன்னு அவன் சொல்றான், எதை கொண்டெல்லாம் உதவி தேடணும், பிஸ்ஸபரி வஸ்ஸலாங்கிறான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கோன்னு சொல்றான். தொழுகையை ரெண்டாவது இடத்துலதான் அல்லாஹ் வைக்கிறான். ஏன், அந்த தொழுகையே தொழுகையாக அமைய வேண்டுமானால் பொறுமை அவசியம். படபட படபடன்னு ஓதுறாம தொழுகையில நாம சீக்கிரமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மிக மோசமான தொழுகை நயவஞ்சகண்ட தொழுகை எப்படி தெரியுமா, அது நக்கர, அது கொத்துற மாதிரி இருக்கும், அந்த கோழி கொத்தும் இல்லையா அந்த மாதிரி, தனியா தொலைச்சோம்னா அடிச்சு பிச்சுட்டு போயிருவோம் அவ்வளவுதான். அது எந்த இதுலையும் துமானினத்தே இருக்காது, ஒரு நிம்மதி சூழலே வராது, கொண்டு வரணும். அல்லாஹ் சொல்றான், பிஸ்ஸபரி, பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். அப்படின்னா நிதானம் அவசியம் எல்லாத்திலையும். நீங்க சரியா பொறுத்துக்கிட்டாலே, தமிழ்ல சொல்லுவான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவோம், பொறுமை நம்ம கிட்ட ரொம்ப அவசியம். ஓ சலாது, தொழுகை, அதை கொண்டு உதவி தேடுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளரோடு இருக்கிறான். அல்லாஹுவ நம்ம கிட்ட கொண்டு வந்துடலாங்க,
நாம் அவன் தேடி போறதை எப்படின்னு அடைய கேட்கிறோம். அவன் சொல்றான், நான் பொறுமையாளரோட இருக்கிறேன்னு சொல்றான். அந்த குணம் நம்மிடம் வந்து விட்டால் அல்லாஹ் நம்மோடு ஆகிடுவான். லா தஹசன் இன்னல்லாஹ மஹனான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, தௌரு குகையில் இருந்துகிட்டு. இது யகூலு லிசாஹிபிஹி, தன் தோழர் அபூபக்கர் நாயகம் கவலைப்படுறாக, யார சொல்லல்லா இந்த காலு தெரியுது, கொஞ்சம் குனிஞ்சாம்னா நாமெல்லாம் தெரிஞ்சிருவோம், பிரச்சனை இல்ல எனக்கு, இந்த அபூபக்கர் போனா இல்ல, தங்களுக்கு ஏதாவது பாதிச்சிருமோ நான் பயப்படுறேன் நாயகமேனு சொன்ன உடனே அல்லாதான் சொல்றானே, ஒலா தஹினு ஒலா தஹசனு அந்தமுலாலும் இன்குந்து மோமினின்னு. அவ்வளவு பெரிய ஆள் ரசூல்லா விட்டுருவான் அவ்வளவு சீக்கிரத்துல. இருந்தாலும் அந்த அந்த நேசருக்கு தன் நேசரின் மீது அவ்வளவு பிரியம், ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்க, அபூபக்கரே லா தஹசன், ஏன் கவலைப்படுறியோ, இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மோட இருக்கிறான்னு சொன்னாங்க. ஏன் அவ்வளவு பெரிய பொறுமை அவங்க கிட்ட இருந்துச்சு? நமக்கெல்லாம் தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொறுமைக்கு பல்வேறு உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். பள்ளியில ஒரு அராபி திடீர்னு வந்தாரு, வந்தவரு பள்ளிக்குள்ள என்ன செஞ்சிட்டாருனா சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப பள்ளி வந்து இந்த மாதிரி இருக்கார், ஏசி எல்லாம் போட்டா இருந்தது ஆரம்பத்துல, அப்படிலாம் இல்ல மணல் தான். அவர் என்ன செஞ்சிட்டார், வந்தவர் அப்படி ஒரு வாரமா அப்பதான் பண்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்தவர் தஹரல் மஸ்ஜித் ஃபபாலஃபி தாயிஃபத்தில் மஸ்ஜித், ஒரு வாரத்துல போய் சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார். ஃபஸஜரஹுன் நாஸ், மக்கள் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரதான செய்யும், அப்படியே கொந்தளிச்சிட்டாங்க சஹாபிகள். قال النبي صلى الله عليه وسلم, அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, லா தஸ்ரமு, ஏமா விடுங்க, என்ன நீங்க இப்படி இது பண்றீங்க, அதை கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அனுமதிங்க சொல்லிட்டு அவங்களை தடை செய்யாதீங்க, சிறுநீர் கழிக்கும் போது தடை செய்யாதீங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன், நீங்க அனுப்பப்பட்டதெல்லாம் எதுக்கு தெரியுமா, லேசுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறியோ, வலம் துபஅது முஅஸ்ஸிரீன், கஷ்டத்துக்காக அனுப்பப்படல, யாருக்கும் சிரமம் கொடுத்துறாதியோ, நீங்க எப்பவுமே லேச கொடுக்க பாருங்க, யாருக்கா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தன்னை முன்னிலைப்படுத்துவாக, அல்லாஹு தஆலா எனக்கு எதை தந்தாலும் ஒரு ஆப்ஷனோட தான் தருவான், இதே எடுத்துக்கிறீங்களா இதே எடுத்துக்கிறீங்களா, இதை ஒத்துக்கிறீங்களா இதை ஒத்துக்கிறீங்களா, இப்படி ரெண்டை தான் தருவான். நான் அந்த ஆப்ஷன்ல தவறு இல்லாம இருந்தா, மோசம் இல்லாம இருந்தா, என் உம்மத்துக்கு எது லேசோ நான் அதை சூஸ் பண்ணிக்குவேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி சூஸ் பண்ணி தந்ததுதான் இந்த வணக்கம்லாம், அஞ்சே படாத பாடுபடுது, ஐம்பதா இருந்தா எப்படி இருந்திருக்கும், அஞ்சுக்கே ஆளை காணும், அப்ப ஐம்பதா இருந்தா எப்படி போயிருக்கும், ரசூலுல்லாஹ் சூஸ் பண்றாங்க, அவ்வளவு தூரம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த குறைவை ஒத்துக்கொண்ட காரணம் என்ன, இதான் நாமளா இருந்தா போயிட்டு போயிட்டு வருவோமா, எங்க நமக்கு ரொம்ப பிடித்தமானதுங்க, வேற ஆளுகளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேற, நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வைங்க, எனக்கு பிடிக்குங்கிற காரியத்தை நான் மெனக்கெட்டு போயிட்டு 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 நான் குறைச்சிட்டு இது பண்ணிட்டு வருவான், ரசூலுல்லாஹ்க்கு அவ்வளவு பிடிக்கும் தொழுகை, தொழுகையில் எனக்கு கண் குளிர்ச்சிங்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அவ்வளவு கண் குளிர்வான தொழுகையை ஐம்பது அவங்க ரொம்ப கொல்ல சந்தோஷத்தோட தான் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா உம்மத்து மாதிரி தாங்க மாட்டாக, குறைச்சிட்டு வாங்கினாங்க, போயிட்டு வந்தாலா இல்லையா, பிறருக்கு லேசை கொடுக்க வேண்டும் என்பதால். இதே தராவியுடைய துளைக்கு மூணாவது நாளுக்கு அப்புறம் நாலாவது நாள் ரசூலுல்லாஹ் வெளியே வரலையே, பள்ளியை விட்டு வீட்டை விட்டு வெளியில வரலையே, சஹாபிகள் அப்படியே நிறைஞ்சிட்டாங்க பள்ளி ஃபுல்லா, யார ரசூலுல்லாஹ் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, நீங்க தான் வரணும்னா ரசூலுல்லாஹ் வரவே இல்லை வெளியில, எல்லாம் முடிஞ்சு சஹர் நேரத்தில் அப்பதான் வெளியே வாராக, வெளியே வந்து சொன்னாங்க, ஏமா நீங்க தனியார் தொழுதுக்குங்க, நான் வெளியில வர்றதுக்கு பயந்ததே உங்களுக்கா வேண்டிதான், நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறியா, நானும் ஆர்வமா வந்து தொலை வச்சேன்னு வைங்க, அல்லாவும் ஆர்வப்பட்டு எப்படி கது நராத்த கல்லுப வஜிஹிக ஃபிஸ்ஸமாஇ ஃபலனு வல்லி அன்னக கிபலதன் தர்லாஹா ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், அல்லாஹ் ஆர்வப்பட்டு தான் இறக்கணும், கது நராத்த கல்லுப வஜிஹிக், நாயகமே உங்களுடைய முகத்தை நீங்க திருப்பி பாக்குறீங்க, ஃபிஸ்ஸமா வானத்தின் பக்கம், எது பைத்துல் மக்தஸ் பக்கம் முன்னோக்கிட்டு இருக்கிற எனக்கு இந்த காபத்துல்லா கிபுலா வாயிடாதான்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு தானே பாத்துக்கிட்டு இருக்கிறியோ, அல்லாஹ் சொல்றான் இந்த செய்யக்கூலுங்கிற அந்த ரெண்டாவது ஜுசுடைய ஆரம்பத்திலேயே வருது பாருங்க, பலனு வள்ளி என்ன கிபுலத்தன், நாம உங்களை திருப்பி விடுறோம், ஏது அந்த கிபுலாவை நீங்க திருப்புங்க அங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிக்கிட்டு, இத அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான்,
நாம திருப்புறோம் சொல்லி முடிக்கல அல்ல, ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றான், தருல்லாஹ நீங்க விரும்பினத அப்படிங்கிறோம். நீங்க எந்த கிபிலாவ எந்த காபாவை கிபிலாவாகணும்னு ஆசைப்பட்டீங்களோ நீங்க விரும்பினது பக்கம் நாம திருப்பி விடுறோம்னு சொன்னான். அப்ப ரசூல் ஆசைப்படுறத அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், நான் பாட்டுக்கு வர நீங்களும் நிக்க, கடைசி அல்லாஹ் வந்து இறக்க இதுல அப்புறம் இரவு தொகை நீங்க எல்லாம் துழுவுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளைய போட, பின்னாடி வர்ற உம்மாத்து படாத பாடுபட தேவையாயுது, என் உம்மத்துக்கு எது லேசோ நான் அதை தான் தேர்ந்தெடுப்பேங்கிற, அதனாலே நான் வரலங்கிறாங்க. சஹாபிகள்கிட்ட ஆர்வம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட அன்னைக்கு ஒரு பிள்ளைகிட்ட கேக்குற, எப்படிப்பா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, பிள்ளைகள் தானே, பிள்ளைகள்கிட்ட கேக்குற எத்தனைப்பா தொலை போறியா அப்படின்னு கேக்குற, இன்ஷால்லா ஒரு ஒரு அஞ்சு சலம் தொழுதுடலாம், ஏன்பா பத்து ரக்கா தொழுதுடலாம், கொஞ்சம் போ போ அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு அப்படின்னு, பதினஞ்சு வரைக்கும் அப்படி பதினஞ்சு வரைக்குள்ள இன்ஷால்லா நாங்க இருபது தொட்டுருவோம் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த புள்ள உண்மையை சொல்றான். சரி அப்ப பதினஞ்சுக்கு மேல அப்படியே தேஞ்சிட்டு போய் கடைசி இருபது முப்பது இருபது முப்பது வரைக்குள்ள அப்படியே நின்று போயிடும். கஷ்டமா இருக்கு பிள்ளைகளுக்கு. ஹைரான இதோடைய சவாபு தெரிஞ்சா உடமாட்டாக, அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளுக்கு அதனுடைய சூட்சுமத்தை எல்லாம் புரிய வைப்பானா. ஆனா அந்த பிள்ளைய நான் பாராட்டினேன், என நம்ம கேட்கும் பொழுது ஏமாத்தணுங்கிறது பொய் சொல்லல பாத்தீங்களா, உண்மையை சொன்னான் பாத்தீங்களா, அந்த பிள்ளைய உண்மையிலேயே பாராட்டின, நல்ல புள்ளடா நீ நல்ல புள்ள, ஏன் தெரியுமா உண்மை பேசுற, அதனால நல்ல புள்ள, அல்லாஹ் தஆலா ஒன்னு அதுலயும் உண்மையாளரா ஆக்கி வைக்கட்டும்னு சொல்லிட்டு சொன்னான். ஹைர் அப்ப இந்த இடத்துல நாம பாக்குறோம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேச தேர்ந்தெடுத்தா, உங்களுக்கு மாத்திரம் கஷ்டம் இல்லாம இருந்திருக்கும்னா ரசூலுல்லாஹ் சொல்றாக, லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி, என் உம்மத்துக்கு மாத்திரம் சிரம கொடுக்க கூடாது, சிரம கொடுத்துடக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன், சிரம கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் என்ன செய்யறேன் தெரியுமா, இல்ல அமர்த்துக்கும் உங்களுக்கு நான் ஏவி இருப்பேன், உங்களுக்கு சிரமம் இல்லாம இருந்தா ஏவி இருப்பேன். எத ரெண்டு விஷயத்தை இந்த வார்த்தையை சொல்லி சொல்றாங்க. ஒன்னாவது என்ன, ஒவ்வொரு ஒதுவுலையும் மிசுவாக்க கட்டாயமாக்கி இருப்பேங்கிறார். அதே மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபிகள் சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இஷா துலகிக்கு வருவாக 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 நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், வரவே இல்லை வரவே இல்லை, தொழுகை முறையெல்லாம் காட்டி கொடுத்தாச்சு எல்லாம் முடிச்சாச்சு, ஆனா பெருமானாருடைய அந்த சமூகத்தில் வந்து இப்ப இன்னைக்கு நாம நம்மளுடைய இதுக்காக வேண்டிதான் டைம் போட்டிருக்கிறோம், எது பாங்கு இத்தனை மணி, இகாமத்து இத்தனை மணின்னு போட்டிருக்கிறோமா இல்லையா, எதுக்குன்னா எல்லாம் கேதர் ஆகிறதுக்காக வேண்டி நம்ம சூழலுக்காக வேண்டியும் இந்த டைம் போட்டு தொழு வைக்கிறோமே, இதுவும் விதத்து தான் விளங்குதா, இந்த விதத்து விதத்துங்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதுவும் விதத்து தான், டைம் போட்டு இந்த நேரத்தில் தொழுகன்னு வைக்கிறோம்ல இது விதத்து. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல டைம் போடல, ஐந்து பத்துக்கு இது எட்டே முக்காலுக்கு இது அப்படின்னு சொல்லி அங்க டைம் எல்லாம் கிடையாது. எப்ப ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களோ அவங்க முசல்லாவுக்கு வந்துட்டாங்கன்னா பிலால் என்ன செய்வாங்க, இகாமத் சொல்லிடுவாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே தான் இகாமத்து நடக்கும். இப்ப இன்னைக்கு அது சாத்தியம் இல்லைன்னு வைங்கல, ஏன் ஒரு நிமிஷத்துக்கே முறைச்சு பாக்குற சூழலால இருக்கும், நம்ம பள்ளியில அப்படி இல்லைன்னு வைங்க, நம்ம பள்ளியில எல்லாம் பக்குவப்பட்டுட்டா அப்படி இல்ல, சில நிறைய இடத்துல பாக்குறான் ஃபித்னான்னா அதே பெரிய ஃபித்னா, இந்த மொத சப்புல உட்கார்ந்துகிட்டு பாங்குக்கு இக்காமத்துக்கு இடைப்பட்ட நேரத்துல துவா செய்யணும், அவ திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருப்பா, திரும்பி எதை பாக்குறியா யார பாக்குறியா, இப்லீஸ் எவ்வளவு அழகா திருப்பி விடுறான் பாருங்க முகத்தை, அப்படியே திருப்பி விட்டு உன் துவா செய்யாதப்பா நீ இத பாரு ஏதாவது ஃபித்னா பண்ணு அப்படின்னு, அப்படி இருந்துகிட்டு திரும்பிக்கிட்டு அங்க ரெண்டு பேர் பேசுவாங்க, இங்க பாருங்க டைம் ஆயிட்டு ஆளை காணோம் அப்படி, இது உங்க வேலை அது இல்லல்ல, துவா செய்ய வேண்டிய நேரம் இல்லையா, நமக்கு உங்களுக்கு துவா கேட்க முடியலன்னா இன்னொரு ஆளுக்கு கேளுங்க, நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டே போனேன், ஒரு ஆள் திரும்பி பார்த்தாரு நேரா போய் சொன்னார், அஜியார் உங்களோட துவாலாம் கேட்டு முடிஞ்சதுன்னா எனக்காண்டி துவா செய்யுங்க அஜியார், கொஞ்சம் இந்த நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அஜியார். ஹையர் அல்லாஹ் தஆலா நம்மளை வந்து உயர்வாக்கி வைக்கட்டும். அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல அன்னைக்கு இஷாவுக்கு, நேரம் ஆகுது எந்த அளவுக்குன்னா அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது, எங்களின் தலைகள் எல்லாம் நெஞ்சில் சாய்ந்து விட்டது, தூங்கி உள்ள ஆரம்பிச்சுட்டா, அப்படியே எவ்வளவு நேரம் உட்காருவாக, அப்படியே உழந்துட்டு அப்படியே உழந்து இப்படி கிடக்குது எல்லாம் இப்படி தூங்கிட்டோம். அப்பதான் ரசூலுல்லாஹ் வாராக, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராக, நம்ம ஆட்கள் ஹதீஸ கேட்டா அந்த ஹதீஸ்ல இருந்து எது விளங்குதா இல்லையா குதர்க்கமா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாக, நமக்குள்ளே சிந்தனை வரலாம்,
எங்க தூங்கி விழுந்தா ஒது முடிஞ்சிரும்ல, ஒதுவோ முடிஞ்சா தொழுதாங்கன்னா ஃபெக்குகோடி சட்டம் இருக்கு. நம்மளுடைய பித்தட்டு சரியாக அமைந்து நேராக உட்கார்ந்து எதிலும் சாயாமல் அப்படியே உட்கார்ந்து ஒரு ஆள் இப்படி லேசா அப்படி தூங்கி விழுறாருன்னு வைங்க, ஒது முடியாது. லேசா அப்படி ஆடிட்டாருன்னா ஒது முடிஞ்சிடும். தூக்கத்துல அப்படி கொஞ்சம் இப்படி போயிட்டு காலு ஒசந்துட்டுன்னா ஒது முடிஞ்சிடும். சரி, அது ஃபெக்குகோடி சட்டம்னு வைங்கள. இப்போ ரசூலுல்லாஹ் அப்பதான் வாராக, எப்போ நைட்டு ஒரு மணி தாண்டி போச்சு, அப்பதான் வாராக ரசூலுல்லாஹ் துளு வைக்கிறதுக்கு. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க, எதையும் பெருமானார் அழகாக உணர்த்துவதற்கு அந்த சிச்சுவேஷன் அமைப்பாங்க, அமைச்சிட்டு சொல்லுவாங்க. அப்படி அந்த சூழலை அமைச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்துக்கு மாத்திரம் சிரமம் இல்லாம இருந்திருக்கும்னா நான் இஷாவை இந்த நேரத்துல தான் வச்சிருப்பேன். பிற்படுத்தி இருப்பேன், அந்த பிற்படுத்தி இருப்பேன்னு சொன்னா விளங்காது, அந்த சூழலை உருவாக்கிட்டு சொன்னாதான் விளங்கும். நல்ல தூக்கி விழுற நேரம் பாருங்க, இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது எவ்வளவு சிரமமா இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கே சிரமமா இருக்கு, பின்னாடி வர்ற உம்மத்துக்கு இஷாவே இருக்காது. எப்படி சுபுகுங்கிறது காணா போயிருக்கோ, நிறைய பேருக்கு சுபுகம் காணா போச்சுன்னா சுபுகம் அந்த நேரத்தில் யாரும் எந்திரிக்க முடியல, அதனால காணா போயிட்டு அந்த லிஸ்ட்ல இஷாவும் சேர்ந்துருக்கும், தொழாத லிஸ்ட்ல. அதனால நான் செஞ்சேன், அதனால நான் நேரத்தோட தொழு வைக்கிறேன்னா. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல பொறுமை காக்கிறார்கள், தனது பிறருக்காக சகித்து செல்ல வேண்டிய சூழலுக்கு வருகிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப பெரிய பொறுமையாளி, திடீர்னு போய்கிட்டு இருக்க அனுசரியதான் சொல்றாங்க, நானும் ரசூலுல்லாஹ் அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். அவ அந்த நேரத்தில் அவன் மேல போட்டிருந்த துண்டு நஜரான் தேசத்துல உள்ள ஒரு போர்வை, நஜரான் தேசத்துல உள்ள ஒரு போர்வை. அந்த போர்வை கொஞ்சம் தடிப்பாவும் இருந்துச்சு, அன்னைக்கு பார்த்து தடிப்பா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அப்படி போடுவாங்க, திடீர்னு ஒவ்வொரு இதா போடுவாங்க, அதை போட்டாக அன்னைக்கு தடிப்பா இருந்துச்சு. அப்படி தோல்ல போட்டிருக்கிறாங்க, போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் வந்தார், வந்து அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய போர்வை இப்படி வச்சு ஒரு புடி பிடிச்சார், இப்படி வச்சு ஒரு புடி பிடிச்சி ஒரு இருக்கு இருக்கிட்டார். வந்தவர் இப்படியே பிடிச்சு ஒரு இருக்கு இருக்கிட்டார், இருக்கிட்டு சொன்னாரு, யா முஹம்மத், முஹம்மதே. அவர் வந்த ஒரு தோரணையே வேற, வந்துட்டு அப்படியே இருக்கிட்டு சொன்னாரு, யா முஹம்மத், முஹம்மதே, அதினி, கொடுங்க, மிம்மாலில்லாஹி அல்லதி இந்தக், இன்னொரு இதுல ஆதாக், அல்லாஹ் உங்களுக்கு தந்தான்ல அதுல எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறார். ஃபல்தஃபத இலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திரும்பி பாக்குறாங்க, அப்படி பார்த்துட்டு சிச்சுவேஷன் நல்லா யோசனை பண்ணுங்க, சாதாரண ஆள் கிடையாது ரசூலுல்லாஹ், அவ்வளவு சுத்தி சஹாபிகள் அனுசரதி எல்லாம் கூட இருக்கிறாங்க, ஒரு சின்னதா சத்தம் வந்திருந்ததுன்னா எல்லாரும் சிட்டா பறந்து ஓடி வந்திருப்பாங்க, துவம்சமாக்கி இருப்பாங்க. பெருமானாருக்கு முன்னால ஒருத்தர் வந்து இப்படி நடந்து கொள்வதை யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. அப்படி உமரது எல்லாம் இருந்தாங்கன்னா அன்னைக்கு கொலையே விழுந்திருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் எதன்லி அவதீப ஒனுக்கா, நீங்க ஹதீஸ்ல பாருங்க, இந்த வார்த்தையை தட்டி பாருங்க, உமரது எல்லாம் பேசின செய்தி வரும், எதன்லி அவதீப ஒனுக்கா, ஒரு சைகனை காட்டுங்க கதையை முடிச்சிடுறேன் நான். அப்படி ரசூலை பாதுகாக்கிறதுக்கு இருந்த சஹாபிகள்லாம் இருப்பா, இவர் வந்து இருக்குன்னு இருக்கு. இந்த இந்த இடத்துல நாம சாதாரணமா நினைச்சு பார்க்க கூடாது, ரசூலுல்லாஹ்வை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும், அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வை. உதாரணத்துக்கு இன்னைக்கு உள்ளது எடுத்துக்கோமே, நார்மலா ஒரு முதலமைச்சரை நெருக்கி கழுத்துல உள்ள துண்டை பிடிச்சிட முடியுமா? அதை விடுங்க, வார்டு கவுன்சிலரை கழுத்துல உள்ள துண்டை பிடிச்சிட முடியுமா? முதலமைச்சராவது ஒரு கட்டத்துல விட்டாலும் விட்டுருவாரு போல தெரியுது, வார்டு கவுன்சிலர் விட மாட்டான், அப்படிப்பட்ட நிலைமை. சாதாரண ஆளெல்லாம் எவ்வளவு பெரிய பந்தா அது, இங்க ரொம்ப ஓவர் இல்லையா, தமிழ இந்தியாவில் எடுத்துக்கிட்டா ரொம்ப ஓவர் இல்லையா. ரசூலுல்லாஹ்வை அவ்வளவு தரத்துல இருந்த பெருமானாரை பிடிச்சு முறுக்கன உடனே அப்படி ரசூலுல்லாஹ் திரும்பிக்கிட்டு அனுசரதி இருந்தா சொல்றாங்க, அப்படியே மகிழ்வை வெளிப்படுத்தினார்களாம், சிரிச்சாங்களாம். என்ன பொறுமை இது! வெளியில உள்ள ஆள்லாம் நம்மளை பிடிக்க தேவையில்லாங்க, நம்ம பொண்டாட்டி லேசா பிடிச்சிட்டா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க, கொதிச்சிருவான். திடீர்னு வீட்டுக்கு போனாக்கல அப்படியே ஒரு புடி சட்டை காலரை இப்படியே பிடிச்சிக்கிட்டு, எனக்குள்ள காசை குடியா அப்படின்னு கேட்டான்னு வைங்க மனைவி, வைப்பான் ஒரு அடி இருக்கா நம்மகிட்ட. அந்த
வெளியுள்ள வீட்டுக்குள்ளேயே நம்ம பொறுமை இழந்துருவோம். ஆனா ரோட்ல ஒரு ஆள் இப்படி நடந்துக்கிறான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல்லஹிகா அப்படியே சிரிச்சாங்க. சிரிச்சுக்கிட்டு சும்ம அமர லஹு பி அதாயின் அனஸ், அடுத்த பல சஹாபா கொடுங்களேன் ஏதாச்சும் கொடுக்குறீங்களா கொடுத்து விடுங்க அப்படின்னு கொடுக்க சொல்றாங்க. வந்ததே வித்தியாசம், கேட்டது முறையும் வேற. இதுல வேற ரசூலுல்லாஹ் கிட்ட இப்படி நடந்துகிட்டாரு ரசூலுல்லாஹ். இதே சிச்சுவேஷன் நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா அன்னைக்கு கொடுக்கற நிலைமை இருந்தாலும் கொடுக்க மாட்டோம், கொடுக்கறது வேறையா இருக்கும். ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுங்க அப்படின்னு கொடுக்கறா. கொடுத்தது மாத்திரம் இல்ல, நிரப்பமா கேக்குறாக, நிரப்பமா கேக்குறா. அந்த மனிதர் சொல்றாரு, என்னத பெருசா தந்துட்டிய, என்னது பெருசா கொடுத்துட்டியா அப்படின்ன உடனே சஹாபிகளுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம், கோபத்துல நெருங்கி வந்தா என்ன என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்தோம். கொடுங்க, நீங்க எங்கிட்ட தானே பேசுறாரு, நீங்க எதுக்கு இடையில வாரியா, எங்கிட்ட எல்லாம் பேசுறாரு, வாங்க. சரி வாங்க, இது பண்ணிட்டு வீட்டுக்கு வரைக்கும் கூட்டு போய் அங்க இருக்கிறதுலயும் செல்லதை எடுத்து கொடுத்துட்டு இப்ப நிரப்பமா அப்படின்னு கேட்டா, ஆ ஓகே சரி, இத நீங்க இங்க சொன்னா பத்தாது, அவர் ரொம்ப கோபமா இருக்கிறாக, நீங்க நடந்த விதத்தை பார்த்து சஹாபிகள்லாம் கோபமா இருக்கிறாக, வேற ஒண்ணு இல்ல சும்மா அங்க வந்து நான் இதே மாதிரி கேப்பேன், ஆ சரின்னு சொல்லிடுவீலா அப்படின்னாக, சரின்னாக நேரம் கூட்டு வந்தாக, சஹாபிகள்லாம் இருக்கிறாக, ரசூலுல்லாஹ் வர்றத பாக்குறாக, எப்படி எல்லாம் இப்ப நிரப்பம் ஆயிட்டா அப்படின்னு கேட்டாங்க. ஆ நிரப்பம் ஆயிட்டுன்ன உடனே அந்த அந்த மனிதர் அப்படியே போறாரு. இந்த சஹாபிகள்ட்ட சொன்னாங்க, பாருங்க நீங்க கொஞ்சம் முன்னாடி நடந்துகிட்டீங்களா, நீங்க அந்த மாதிரி நடந்து அனுப்பியிருந்தா அது வித்தியாசமா போயிருக்கும், இப்ப திருப்தியா ஆச்சு பாத்தீங்களா, பொறுமை. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க வீட்டுக்குள்ள உங்க உறவுகளுக்குள்ள உங்க மஹல்லாவுல உங்களுடைய சமுதாயத்துல அழகா பொறுமை எடுத்துக்கங்கோ, சகிப்புத்தன்மை எடுத்துக்கங்கோ, நீங்க உங்களுக்குள்ள நல்ல பலப்படுத்திக்கங்கோ. அப்படி பலப்படுத்திட்டீங்கன்னா எதுக்கு தெரியுமா நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றான், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டிதான்னு சொல்றான். அப்ப நம்ம வெற்றி எல்லாம் நம்மை விட்டும் நழுவுகிறது பாத்தீங்களா, படிச்சு பேப்பர் வந்துருச்சு, கொஞ்சம் பொறுமையா படிச்சு பார்த்து எழுதுனாமா வெற்றி பெறுவான், உட்கார்ந்து பட 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 படன்னு அப்படியே என்ன ஆகும் நிலைமை. அப்ப எதுலையும் பொறுமை, வெற்றி வேண்டுமா, பொறுமை வேண்டும். அந்த பொறுமையை இன்றைக்கு அல்லாஹு தாலா நமக்கு இன்று ஓதன வசனத்துல நினைவுபடுத்தி காட்டுகிறான். நாம் ஓதிய 20வது ரக்அத்தினுடைய கடைசி ஆயத்தாக இதுதான் இன்று சூரத்துல் ஆல இம்ரானினுடைய முடிவான ஆயத்தாக 200வது ஆயத்தாக 200% வெற்றிங்கிற மாதிரி 200 ஆயத்தா இடம் பெறுது இது. நீங்கள் பொறுத்து கொண்டால் 100% இல்லப்பா 200% நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ஒரு சர்டிபிகேட் தர்ற மாதிரி இருக்குது. அல்லாஹு தஆலா நமது வாழ்விலும் நிரப்பமான பொறுமையை தருவானாக, நமது குடும்பத்தில் அல்லாஹ் நமக்கு பொறுமையை தருவானாக, நமது சமுதாயத்தில் பொறுமையை தருவானாக, சகிப்புத்தன்மையோடு நாம் ஒவ்வொன்றையும் கடந்து செல்லவும் வெற்றி வாகை சூடவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه.